நான் ஒரு சமயம் குஜராத் ஊழியத்துக்கு போயிருந்தேன். குஜராத்தில் பீல் என்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் மிஷினரி இயக்கத்தின் மூலம் ஊழியர் நடக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் அந்த நாட்களை தவறாமல் நான் போவது உண்டு. ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கிற மிஷினரிமார்களுக்கு ஒரு 3 நாள் முகாம் நடத்த வேண்டும் என்று சொன்னதுனால நான் போயிருந்தேன். ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஆலயம், புதிதாய் அந்த கிராம மக்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்து கட்டப்பட்ட ஒரு ஆலயம், அங்கே தான் அது நடைபெற்றது. அப்போ ஒரு வாலிபனை இந்த மிஷினரி என்கிட்ட அழைத்து கொண்டு வந்தார். இந்த வாலிபனை பாருங்கன்னு சொன்னார். அவருடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்தார். என்ன விஷயம் என்று கேட்டேன். இந்த வாலிபன் ஒரு வினோதமான அசுத்தாவியினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். மனநிலை பாதிக்கப்பட்டு தானாக பேசுவான், தானாக சிரிப்பான், தானாக நடப்பான். அவங்க அப்பா கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், அம்மா கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், குளிக்க மாட்டான், தலைவிரி கோலத்தோடு சுற்றி அலைவான். ஒரு அசுத்த ஆவி அவனை தாக்கி இருந்தது. அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் செய்கிறது என்னதென்றே அவனுக்கு தெரியாது. அதில் ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம், அந்த ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய காட்டு பகுதி இருக்கிறது, ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த காட்டுக்குள்ளே பகல் நேரத்தில் தனியாக போகக்கூட எல்லோரும் பயப்படுவாங்க. பகல் நேரத்தில் கூட தனியாக யாரும் அங்கே போக மாட்டாங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு காட்டு பகுதி. இந்த வாலிபன் பாருங்கள், ராத்திரி வந்துட்டா இருட்டு ஆரம்பித்த உடனே அந்த காட்டுக்குள்ளே போய் விடுவான். அவனுடைய பெற்றோர் அவனை எவ்வளவோ தடுத்தெல்லாம் பார்த்தாங்க. அவன் ராத்திரி ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போயிடுவான். அங்கே போய் என்ன செய்வான்னு தெரியாது. இந்த பெற்றோருடைய உள்ளம் துடிக்கும், மகன் உயிரோடு வருவானா வரமாட்டானா, மரித்து விடுவானோ என்ற பயம். காலையில் சூரிய உதயம் வந்து வெளிச்சம் வந்த உடனே காட்டுக்குள்ளேருந்து வருவான், தானாக அப்படியே அலைவான். இந்த மகனை பல மந்திரவாதியிடத்திலே கொண்டு போனார்கள். எப்படியாவது மகன் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று எவ்வளோ பணம்லாம் செலவு பண்ணி பார்த்தார்கள். விடுதலை உண்டாகவில்லை. தகப்பனார் விரக்தி அடைந்து விட்டார். தன்னுடைய ஒரே மகன் பைத்தியம் பிடித்த கண்மனால் அலையும் போது பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய துக்கம். அவ்வளவுதான், என்ன செய்வதுன்னு விட்டு விட்டார்கள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்கு அந்த தெய்வ பிள்ளைகள் பாட்டு பாடி கொண்டிருக்கிறாங்க. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறார். அந்த வழியாக இந்த வாலிபன் போனான். பைத்தியம் பிடித்த நிலைமையில் இருந்த வாலிபன் அந்த ஆலயத்தை கடந்து போகும்போது இந்த பாட்டு சத்தம் கேட்டு ஆலயத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான். உள்ளே எட்டி பார்த்தான். உள்ள ஆண்டவுடைய பிள்ளைகள்லாம் ஒரு 200 பேர் கைத்தட்டி நல்ல ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தாங்க. இவன் எட்டி பார்த்த உடனே அந்த பின்பகுதியில் ஆலயத்தின் பின் வரிசையில் இருந்த ஒரு சகோதரர் அவனை பார்த்தார். அவனுக்கு தெரியல, இந்த ஊரில் உள்ள பையன் தலைவிரி கோலம், அழுக்கான ட்ரெஸ்ஸு, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறவன், பிசாசு பிடித்தவன். ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளை சொன்னார், உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டார். அவன் உள்ளே வந்து விட்டான். உள்ளே வந்து பார்க்கிறான். இதில் உட்காரு அப்படின்னு சொன்னார். உட்காந்துட்டான். அமைதியாக உட்காந்து ஆராதனை முழுவதும் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். பாட்டு முடிந்தது. தேவனுடைய வசனத்தை மிஷினரி பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடிந்தது. ஜப நேரம் வந்தது. அவர் எல்லாரையும் பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணினார். ஆவியானுடைய வல்லமை இறங்கினது. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆராதனை முடிந்தது. முடிந்த உடனே அவன் எழுந்து வெளியே போனான். நேர வீட்டுக்கு போனான். நல்லா குளித்தான், தலையெல்லாம் வாரினான், ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாறிட்டான். அவங்க அப்பா பார்க்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு, இவன் குளிக்கவும் மாட்டான், ட்ரெஸ்ஸை மாற்றவும் மாட்டான், இது மாதிரிக்கான இப்போ பார்த்தா சிரிக்கிறான், சிரிக்கவும் மாட்டான், என்ன நடந்தது? நேர சர்ச்சுக்கு வந்துட்டான். சர்ச்சுக்கு வந்து விசாரித்தா எல்லாம் புதுசாக மாறிட்டான்னு என்னன்னு பார்த்தா, யாருமே அவனுக்காக ஜபம் பண்ணவில்லை, பிசாசை துரத்தவில்லை, ஆராதனையிலிருந்து உட்கார்ந்தான். அசுத்தாவி போய்விட்டது, பிசாசு தானாகி போய்விட்டது. அல்லேலூயா. யாருமே அவன் தலையில் கை வச்சு ஜெபிக்கவும் இல்லை, பிசாசை போன்னு சொல்லவும் இல்லை, ஆராதனையிலிருந்து உட்கார்ந்தான். அசுத்தாவி போய்விட்டார். எப்படி போச்சு? என்னங்க, இயேசு இருக்கிறார் ஜபாலயத்தில். இயேசு இருக்கிறார்.
அது தேவனுடைய வீடு, அது தேவனுடைய ஜப வீடு. அங்கே யார் வந்தாலும் தேவனுடைய கண்கள் அவர்களை கவனிக்கும். எனக்கு ஏதோ ஒரு அசுத்த ஆவியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பயத்தின் ஆவியினால அல்லது பலவீனப்படுத்துகிற ஆவியினால, தற்கொலை தூண்டுகிற ஆவியினால அல்லது டிப்ரெஷனை உண்டாக்குற குழப்பத்தின் ஆவியினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஆலயத்தை விட்டு போவதற்குள்ள உங்களுக்கு விடுதலை உண்டாகி விடும். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு அனுப்புவார். என்றால் இது தேவனுடைய வீடு, இது அவருடைய ஜெப வீடு. இங்கே ஜெபிக்க வருகிற மக்களை மகிழ்விக்கிற தேவன் அவர்.